எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். அது என்னன்னா ஒரு ஃபைன் ஆப்பிள் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா சிம்பிளா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இது வந்து ரவை வச்சு நம்ம ஃபைன் ஆப்பிள்லாம் வச்சு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட். இப்போ பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைன் ஆப்பிள் பிட்டிங்க்கு வந்து நம்ம வந்து ஃபைன் ஆப்பிள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபைன் ஆப்பிளை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு வேக்காடு வேக வச்சுக்கணுங்க. அதனால் நான் வந்து இந்த ஃபைன் ஆப்பிளை வந்து இப்படி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரவை ஃபைன் ஆப்பிள் பிட்டிங்க்கு வந்து நம்ம வந்து ரவை இந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி நல்லா ரோஸ்டராக நம்ம வந்து வறுத்துக்கணுங்க. இந்த கலரில் இருக்கணும் ரவை, இந்த அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்தது தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோங்க பாருங்கள். நான் வந்து இதில் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் ரவை எடுத்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு வந்து சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு நான் வந்து மற்ற ஸ்வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டிலாம் போடலான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுக்கு வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா. அதனால் நம்மளுக்கு அந்த கலர் ஃபைன் ஆப்பிள் கலர் நம்ம போடுற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட கலர்லாம் தெரியணும். அதனால் நம்ம வந்து ஒயிட் சர்க்கரை நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் ஒயிட் சர்க்கரையை யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு மட்டும். அடுத்தது பாருங்கள், நான் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி முந்திரி பயிறு நெய்யில் வறுத்து போல முந்திரி பயிறு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடி இந்த அளவுக்கு நான் நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ரவை வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா. தண்ணியில் நம்ம வந்து ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு எப்பயும் போல ரவை வேக வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபைன் ஆப்பிள் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து சாதா தண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபைன் ஆப்பிள் வேக வச்ச தண்ணி இதில் தாங்க ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த பிட்டிங். அதனால் இந்த தண்ணியிலேயே ஃபைன் ஆப்பிள் வேக வச்ச தண்ணியிலேயே நம்ம வந்து இந்த ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ அவ்வளோதாங்க, இதுக்கு எல்லா பொருட்களும் நான் காட்டிட்டேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த ஃபைன் ஆப்பிள் வேக வச்சோம் இல்லைங்களா, இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரவை போட போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றிருக்கோம் பாருங்கள். இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு ஊற்றிருக்கோம். இதில் வந்து நம்ம ரவை போட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன போடலான்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம வந்து ரவை போட போகிறோம். இது வந்து கெட்டி ஆகிடுங்க, அதனால் நம்ம கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம நெய் போடலாம் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நம்ம சர்க்கரை போடுறோம். நெய் போட போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து இந்த பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதில் போடுறோம். பாருங்கள் பைனாப்பிள் போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி இந்த ஏலக்காய் இது இருக்குது பார்த்தீங்களா, நுணுக்கி வச்சது அதெல்லாம் இதிலே போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பிட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபைன் ஆப்பிள் பிட்டிங் பாருங்கள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த முந்திரி இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். எப்படி வருது பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி. டேஸ்டியான ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஃபைன் ஆப்பிள் புட்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நீங்களும் சமையல் பண்ணுங்க ஃப்ரெண்ட், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.